ஒரு மாமா பேசுற பேச்சாதான் அப்படின்னு பேசுவீங்களா பொம்பளை பிளேட்டி கல்யாணம் பாட்டெல்லாம் பாடல தாளம் போடக்கூடாது அமைதியா இருக்கணும் ஓகே நீ மனிதன் உனக்கு தெரியும் சொல்றதுக்குலாம் ஒரு தலையாட்டுறாதீங்க இல்லைன்னா முடிச்சா மட்டும் தானே இந்த மாதிரிங்க எனக்கு கல்யாணம் ஆகி 2 வருஷம் ஆகுதுங்க கல்யாணம் ஆயிடுச்சா ஆமாங்க கதைக்காக கல்யாணம் ஆயிடுச்சுங்க எனக்கு உங்களுக்கு தெரியாதா எனக்கு என்னடா தெரியும் கனெக்ஷன்ல இருந்தா தானே தெரியும் நீங்க புதுக்கோட்டை நான் புதுக்கோட்டை நீங்க மதுரை இல்ல புதுக்கோட்டைக்கு சம்மந்தம் இருக்கு நம்மளே இந்த வருஷம் 2 வருஷம் 4 நாடமா செஞ்சிருப்போம் 4 நாடத்துக்கே நான் இவ்வளவு சிரமப்படுறேனே மத்த ஆளுகள் நினைச்சதே எனக்கு ரொம்ப பாவமா இருக்கு பாதி டான்சர் காலறதுக்கிட்டு ஓடிருச்சு அதான் மத்த டான்சர்ல எனக்கு ரொம்ப பாவமா இருக்கு எனக்கு மக்கள் சேவை எவ்வளவு அவஸ்தப்படுறாங்க எனக்காக பண்றேன் இது ஒரு மக்கள் சேவையா பண்றேன் யாரு எடைய அழுப்பா இந்த பாருங்க எனக்கு கல்யாணம் ஆகி 2 வருஷம் ஆகுதுங்க கல்யாணம் ஆகி 2 வருஷம் ஆகி பாருங்க என்ன என் பிரச்சனைக்கு எனக்கு எப்ப பார்த்தா சண்டை வந்துக்கிட்டே ஐ ஜாலி எனக்கு எனக்கு எப்படிதான் சண்டை வந்து சொன்னா வேதனை அடிச்சிருக்கேன் ஐ ஜாலிங்கிறீங்க வேணாண்டு போனா என்ன நான் சந்தோஷமா இருந்தா சரி என்ன போய் அதான் என் குடும்பத்துல கொல்லி வச்சு கொடுத்தலான்னு காத்துக்கிட்டு இருப்பீங்க அதுக்கு ஒரு நாடகம் போடுவோம் நல்லா இருக்கு இந்த மாதிரி எனக்கு ஒரு புருஷனை எப்படிங்க இருக்கணும் ஒரு அதா உதாரணம் சொல்லுங்களேன் எனக்கு அமையுமா அதான் நீ தானே ஆள் பாக்குறது சரி சொல்றத கேளுங்க கேளுங்க நான் வந்து புருஷன் பொண்டாட்டி மாதிரி நீங்க வந்து புருஷன் மாதிரி புருஷன் மாதிரி மாதிரி என்ன மாதிரி மாதிரினா மாதிரி தான் இந்த கதை எனக்கு இந்த கதை விட்டா வேற கதை தெரிய வேற என்ன சொல்லி தான் இந்த மாதிரி பாருங்க நீ பேசுமா நாங்க புராணம் பேசுவோம் நீங்க புருஷன் மாதிரி நான் பொண்டாட்டி மாதிரி இப்ப நம்ம ரெண்டு பேருக்குள்ள வந்து எனக்கு நம்ம ரெண்டு பேரும் சண்டை வந்துருச்சு இப்ப வந்து நான் கோச்சுக்கிட்டு போயிட்டேன் நீங்க என்ன பண்ணணும் உன் கால்ல விழுந்தனால உன்னை கூட்டிட்டு வந்து வீட்டுல வச்சு வீட்டுல வச்சு என்ன பெருமிச்சு விடுறீங்களே எங்க மாமனார் வந்துட்டாரு ஐயப்பா எனக்கு தான் பிரகாசர் இனிமே மாமனார்ந்தே நான் கூப்பிடுவேன் எதிர்த்து பேசினாருன்னா மிருதங்கத்தை போற வழியில வித்து விட்டு போயிருவேன் சரி சொல்லுங்க பொண்டாட்டிட்டு சண்டை போட போயிட்டு என்ன பண்ணுவீங்க உங்களை வீட்டுல வச்சு வீட்டுல வச்சு கைய புடிச்சு காலை புடிச்சு காலை புடிச்சு கட்டி புடிச்சு கவுத்தி விட்டுருங்க ஏப்பா என்ன பேச சொல்றியா இம்மிடியா வீட்டுக்கு அப்போ இந்த மாதிரிங்க அதுதான் உங்க வரலாறு தெரியாதுன்னு நினைச்சுக்கிறீங்களோ என்ன தச்சு வேலைக்கு வேற போறியா நீ மண்டையத்தே போலப்ப சொல்றது இப்பொழுது சிறிது நேரம் எனது சிஷியன் கூலிச்சாமியும் இங்கே டான்சரா எடுத்துக்கொண்டிருக்கும் அன்பு பொழுந்தியால் ஒரு தரம் அவர்களும் சிறிது நேரம் அரியரண்டி அவர்களும் சிறிது நேரம் உரையாடுவார்கள் உரையாடவில்லை என்றால் என்னை காதலிப்பதாக அர்த்தம் அப்ப உரையாடவே அவன் எந்திரிச்சு போங்க நான் உரையாடிக்கிறேன் போங்க மரியாதையே உள்ள போங்க பேசுங்க மாமா ஐயோ எனக்கு அத்தையாவும்
பெண்கள்னாலே அவருக்கு பிடிக்காது, பெண்களை பார்த்துதான் வழி வழின்னு வலிஞ்சு ஊத்துவீங்க. இதுல பெண்களை பார்த்தா பிடிக்காது, கண்டாலே எனக்கு பிடிக்காது. இந்த மாதிரி மாமா என் புருஷனுக்கு இருக்க கல்யாணம் 2 வருஷம் ஆகுது மாமா. என் புருஷன் என்னை விட்டுவிட்டு ஓடி போயிட்டாரு. 2 வாரமா சண்டை எங்க ரெண்டு பேருக்கும், வீட்டுக்கே வரல. நான் போய் போய் தேடிக்கிட்டே இருக்கேன், ஊர் ஊரா தெரிய ஆளையே காணும். ஏமா அப்ப சும்மா தான் இருக்கியா? சும்மா தான் மாமா. வீடு எழுத்து வீடு ஏழு இருக்கு, நீ வந்திருக்க வேண்டியதான். எதுக்கு உங்க பொண்டாட்டி என்ன தூக்கி போட மிதிக்கிறக்க? என்ன எதுக்கு? நீ உடனே சேர்த்துக்கிற ரெண்டாந்திரப்பா. எத்தனை எத்தனை பேரு? அது கணக்கு எடுக்க முடியாது. அதானே இப்பயே இப்படி இருக்கீங்களே, அப்ப நீங்க சிறு வயசுல எப்படி இருந்திருப்பீங்க? நீ நினைச்சு பாரு, யோசிச்சு பார்த்தாலே பயமா இருக்கு. அதாங்க என் புருஷனுக்கு எனக்கு சண்டைங்க, 2 வாரமா வீட்டுக்கே வரல. நானும் போன் அடிச்சுக்கிட்டே இருக்கேன், எடுக்க மாட்டேங்கிறாரு. எங்கிட்டு போனாருன்னு தெரியல, என்ன தெரியல மாமா. ஒரே கோபத்துல இருக்காரு. அப்படிதான் சொல்லாதீங்க, என் புருஷன் அப்படிப்பட்டவர் இல்ல, அப்படி பண்ண மாட்டாரு. உன்ன காட்டலுமா? உன்னை விடவா? அதாங்க காணங்க, ஒரு புருஷனுக்கு ஒரு பொண்டாட்டி சண்டை வர கூடாதா? புருஷன் பொண்டாட்டி என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும்? எல்லாம் பண்றது பண்ணணும், எல்லாம் பண்றது பண்ணணும். அப்படி கிடையாது, அனுசரிச்சு போகணும். ஆமா, பொண்டாட்டி ஒருத்தனை வச்சிருந்தாலும் புருஷன் அனுசரிச்சு போகணும், புருஷன் ஒருத்தையும் வச்சிருந்தாலும் பொண்டாட்டி அனுசரிச்சு போகணும். இப்படி போனா குடும்பம் குண்டியே தூக்கிடும். அப்படிதான் குண்டி கூட்டிங்களா? வீடு ஏறி குதிக்கிறது என்னங்க புருஷன் பத்தி பேசுறியா? ஏனே போட்டு வர என்ன கை நீட்டி பேசுற? உங்களை சொல்லலங்க, என் புருஷன் நினைச்சு உங்க என் புருஷன் எப்படி பேசினா உங்களை பேசுற. சரி ஆமா, திட்டணும்னா என் புருஷனுக்கு ஆம்பளை மாதிரி கோவம் வந்துருச்சு. அப்புறம் பொம்பளையாவே அட சொல்றேங்க, கோவம் வந்தோடனே என்னை திரும்பி அவர் கேட்டாரு. என்ன சொல்றாரு? என்ன கேட்டு பாருங்க, யோசிச்சு பாருங்க. ஒண்ணு கேக்கலங்க, அவர் என்ன சொன்னாரு? என்னை இவ்வளவு திட்டுற, எனக்கு என்ன கேட்டாலும் நீ தாம்மா என் பொண்டாட்டி, என்னை விட்டு எங்கேயும் போயிட அப்படின்னு சொல்லுவார்னு நினைச்சிங்களா? ரொம்ப நான் மானம் கேட்டவேன். அதோட போனால்தான் இன்னும் 2 வாரமாச்சு ஆளையே காணும். எப்போ பார்த்தாலுமே டென்ஷனாகவே தெரியவார, ப்ரெஷர் வந்து சித்திரை பரப்பிச்சா டென்ஷனை குறைப்பா. ஆமாம், 2-3 அதான் எப்படி டென்ஷன் இல்லாமல் இருக்கும். அங்கிட்டு இங்கிட்டு தொங்குது, ஒரு ஒரு பேரா என்னென்ன பேருன்னு வேற தெரியல. எத்தனை பேரு? ஆமா அதான் மாமா, என் புருஷனை காணோம் மாமா. 2 வாரமா எங்க போனானே தெரியல. எங்கேயாவது போய் பாத்தீங்களா என் புருஷனை? நாய் பிடிச்சிருந்தா உள்ள கொடுத்து. அதான் எங்கேயாவது பாத்தீங்களா என் புருஷனை? அவனை நான் பாக்கல பாக்கல, எழுத்து தள்ளி விட. சரி, உங்களுக்கு கல்யாணம் எத்தனை வருஷம் ஆகுது? 2013 என்னையா கணக்குது? எங்கிட்டு போய்
Mama, pergi deh, Van. Ibu sih antar na, mandiri punya, coba. Coba. Parah apa? Aneh, parah apa?